ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 2.29. ஸோ அவுட் ஆஃப் 32 ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் சூஸிங் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஏ சர்டன் காம்படிஷன். ஒரு காம்படிஷனுக்காக, ஒரு போட்டித் தேர்வுக்காக, இல்லை ஏதோ ஒரு போட்டிக்காக 4 மாணவர்களை 32 மாணவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அதற்கான வழிகள், இப்போ நம்ம காம்பினேஷன் அப்படிங்கிறப்போ இங்கே இந்த வேர்டு சூஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி சூசன், சூஸ், தேர்ந்தெடு அப்படிங்கிற வார்த்தை வர்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா NCR. அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ, அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வர்றப்போ நம்ம NPR ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். வி ஆர் யூஸிங் NPR. நம்ம சூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய ஒர்க்கு அப்படிங்கிறப்போ வி ஆர் யூஸிங் NCR. NPRல வந்து அந்த ஆர்டர் வந்து இட் மேட்டர்ஸ் புக்லேயே கொடுத்துருக்கு. ஆர்டர் வந்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டர் ஆஃப் அரேஞ்சிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். பட் NCRல நமக்கு வந்து காம்பினேஷனில் ஒன்லி செலெக்ஷன், அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி நமக்கு கவலை இல்லை. சப்போஸ் நம்ம இப்போ ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுப்போம், யூனிட் பிளேஸு, தென் டென்த் பிளேஸு, தென் 100 பிளேஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இந்த சர்டன் ரூல்ஸ் படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்போ வி ஆர் யூஸிங் NPR. பட் இதில் வந்து நமக்கு ஒன்லி செலெக்ஷன் மட்டும்தான், அந்த மாதிரி இருக்கிறப்போ வி ஆர் யூஸிங் NCR. நமக்கு NCR-க்குரிய ஃபார்முலா ஹியர் வி ஆர் யூஸிங் NPR பை ஃபேக்டோரியல் ஆர். NPR இஸ் வாட், n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், தென் எகெயின் ஃபேக்டோரியல் ஆர். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுபடி நம்ம இதை இப்போ இங்கே எப்படி எழுதலாம், 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, ஸோ ஈக்குவல் டு 32 ஃபேக்டோரியல், இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், 32C4. ஸோ வி ஆர் செலக்டிங் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 32. 32 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே 32 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஆர் என்னது, ஆர் வந்து 4, தென் 32 மைனஸ் 4. ஸோ ஈக்குவல் டு 32 ஃபேக்டோரியல் பை இங்கே 4 ஃபேக்டோரியல், அப்புறம் இதை மைனஸ் பண்ணினா 28 ஃபேக்டோரியல். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து நமக்கு அவசியம் இல்லை, ஆன்சர் மட்டும் போதும்.